So guys, so we are top and back side. அதுவும் மழைக்காலமற லாஸ்ட் 10 நாளா மதுரையில சரியான மழை என்னோட ரொம்ப நாள் கனவோ இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. தெரியும் லாஸ்ட் 3 மாசமா மதுரையில மழை என்ன போடுன்னு சொல்லி. சரி இந்த தெப்பக்குளத்தை வந்து 1200கள்ல மதுரை ஆண்டு திருமலை நாயக்கர் மன்னர் தான் கட்டியிருக்காரு. இந்த தெப்பக்குளத்துக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம வைகை இருக்கு இல்லையா, வைகையில இருந்து சுரங்க பாதை வழியா சுரங்க குழாய்கள் மூலமா கொண்டு வருவாங்களாம். அங்க பாருங்க போட் ரைடிங். ஒரு ஆள் 20 ரூபாய் டிக்கெட் 17 நபர் சேர்ந்தா தான் இந்த ஒரு ரவுண்ட் சுத்தி வரும். பயணிகளுக்கு எந்தவித இடைஞ்சல் இல்லாமல் பாதுகாப்பாக நாங்கள் லைம் ஜாயிட், அதாவது பாதுகாப்பு சாதனத்தோட நாங்கள் படகு சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம மதுரை மண்ணுடைய பெருமை வைகையாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ரிஸ்கிங் மை மொபைல் பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு. மதுரை நாங்கள் 2 நாளாக இப்போ குளிக்க வரோம். தண்ணி நல்ல தண்ணி. அங்கிட்டு மீன் பிடிக்கிறோம். இந்த பசங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சுங்க. வேற லெவலில் இருக்கும்ண்ணே. ஏன்னா சின்ன பசங்க தான் ஃபியூச்சரை பொறுத்தோ இல்லை பாஸ்ட் கடந்த காலத்தில் நினச்சே கவலைப்படாமல் இப்போ இருக்கிற அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. சரி இப்போ மொத்தம் நம்ம வாக்கிங் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு இதுக்கெலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. சரி வா போ. ஓ லெக்ஸுக்கு ஸ்குவாட்ஸ் மாதிரி இருக்கிற நாயெல்லாம் கொஞ்சம் வெரைட்டிட்டா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். நாங்கள் 2-3 பசங்க தான் ஏஷியன் ட்ரைல்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கங்க ஃப்ரீ ஜிம்மு காடசாரமா. இப்போ நம்ம தூங்கா நேரத்து வருஷத்துடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஏன் ஒவ்வொரு நொடியும் பிக் டே சாட்டர்டேஸ் ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் 24 மணி நேரமும் அப்படியே தூங்காமல் கிடக்கிற மதுரை பூ மார்க்கெட் தான் வந்திருக்கோம். முக்கியமாக இங்கே கிடைக்கக்கூடிய இந்த மருதமல்லி கழிப்பிட்டு போகணும் இல்லையா, அந்த மதுரை மல்லி வந்து மதுரை ஃபேமஸ் இல்லைங்க, வேர்ல்டு லெவல் ஃபேமஸ். சீப்பு 700 ரூபா கிலோ, முல்லப்பூ 700 ரூபா கிலோ, வெள்ளப்பிச்சு 800 ரூபா, மெட்ராஸ் மல்லி 500 ரூபா. மாலைகள் அங்கே தான் கேட்கணும். இங்கே வந்து நாங்கள் ஹோல்சேல் வியாபாரம். விலை வந்து நிறைய இருக்க முடியாது. எப்போ என்னால் போகிறோமே அந்த அவ்வளோதான். இந்த போடுறாங்க பார்த்தீங்களா, இது வந்து கல்யாண மாலை, அதாவது சூர்யா ஜோரியா மாலைன்னு சொல்லுவாங்க. மினிமம் வந்து 5000லேருந்து மேலே போகும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம தமிழ்நாட்டிலே 2வது பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாண்ட். சுமார் 10 கோடி செலவில் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்ட தூங்கா நகரத்து 24/7 தூங்காமல் கலக்கிற நம்ம மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு தான் வந்திருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்டு நேம் என்ன ஐயா? மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. போன தமிழக அரசாங்கம் வந்து எம்ஜிஆர் பேருந்து மாற்றினாங்க. பஸ் ஸ்டாண்டு பேரை மாற்றினாலும் மாட்டுத்தாவணின்ற பேர் மக்கள் மத்தியில் ரொம்ப மனசாக பதிஞ்சிருக்கு. அதனால் மக்கள் இப்போ எங்கேருந்து இப்போ சிவாசிலேருந்து வந்தாலும் மாட்டுத்தாவணின்னு தான் கேட்குறாங்க டிக்கெட்டு. ஃபுல்லாக வேர்ல்டு லெவலில் மாட்டுத்தாவணிலே தான் இருக்குது. 4:35 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வாங்க டப்பு நம்ம உள்ளே போவோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கட்டப்பட்ட காந்தி மியூசியம்னா நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மியூசியம் தான். இங்கே வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ஃபேன் ஓடுது பாருங்கள். இதுதாங்க நம்ம அமைதியான இடம். இது பாருங்க, இதுதான் நம்ம காந்தி வந்து படுகொலை செய்யப்படுறாரு இல்லையா, அப்போ அவர் அணிஞ்சிருந்த ரத்த கரை படிஞ்ச வெஸ்ட்டு வந்து இந்த வெஸ்ட்டு தான் பாருங்க போட்டிருக்கு. காந்திஜி இறுதி நாள் அணிந்திருந்த துணி ரத்த கரை படிந்தது. வேறுபடி இப்போ நம்ம வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய புது மண்டபம் தான் வந்திருக்கோம். இதை பற்றி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கிடையாது. என்னன்னா இப்போதைக்கு மதுரையில் மால் எடுத்துட்டோம்னா விஷால் டி மால் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதே போல் அந்த காலத்தில் வந்து மதுரையுடைய மாலை வந்து நம்ம புது மண்டபம் தான் செயல்பட்டுருக்கு. இதே ஆல்சோ நம்ம திருமலை நாயக்கர் மன்னர் தான் கட்டியிருக்காரு. என் பேர் முத்துப்பாண்டி, புது மண்டபம் வியாபாரிகள் மற்றும் தையல் தொழிலாளர் சங்க தலைவராக இருக்கிறேன். இந்த மண்டபம் புது மண்டபமானது ஏறக்குறைய 375 வருஷ பழமையான மண்டபம். ஆனாலும் புது மண்டபம் என்ற பெயரை தாங்கி நிற்கிது. எடுத்த நாள் முதல் அதெல்லாம் சிங்கிள்ஸு, இதெல்லாம் கம்மிட்டு அவ்வளோ ஷூஸு அப்படியே மினுங்குது. நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்குங்களா. நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தேவையான அத்தனை சைக்கிளும் அப்படியே மலைமாரினா அப்படின்னா வளையமா நடுவில் வந்துருச்சா வந்துருச்சுப்பா. டிஷர்ட்ஸு 129 ரூபா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அத்தனை சைக்கிளும் அப்படியே மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. வாட்ஸ்அப் கைஸ், இப்போ நம்ம வந்து மதுரை சிம்மக்கல் தமிழ்ச்சங்கம் ரோட்டில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் சண்டே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஞாயிறு சந்தை நமக்கான சந்தைன்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கு. ஏன்னா இங்கே A to Z நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக, எந்த அளவுக்கு சீப்னா அடிமட்ட அளவுக்கு சீப்பாக நமக்கு கிடைக்கும். ஒரு லைஃப்பில் இப்போ தான் முதல் முறையாக மன்னருடைய சிம்மாசனத்தை பார்க்க. இங்கே நம்ம உட்கார முடியாது, 50ஆம் நூற்றாண்டில் உள்ள ஓவியங்கள் இதெல்லாம். மேலே பாருங்கன்னா சங்க கால செங்கல் பார்த்திங்களா, இதுதான் அந்த காலத்து செங்கல். எவ்வளோ அகலமாக இருக்கும். நம்ம நைட்டு வந்து இந்த இடத்துல ஒளி ஒளி நடக்குமா, வேறு லெவல் கலர்ஃபுல்லாக இருக்குமா. நீ வச்சிரு கலை வச்சு ஏறி வேற என்ன சொல்லுங்க. கலை வந்து சார் மழை வந்தால் மயிலாடும், கலை வந்தால் தமிழ்நாடே ஆடும் சார். இப்போ நம்ம பார்த்தா வந்து மதுரையோட ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம்னா, அந்த ஸ்டேஷன் வந்து செம்ம ஓல்டுங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1859 163 வருஷம் ஆச்சு. சரி நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இது என்ன ட்ரெயின்னு அண்ணா, இந்த கார்ட்ஸ் இருக்குமாண்ணே, ரெஸ்லிங் கார்ட்ஸ். இது அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகள்லாம் விரும்பி வாங்குவாங்க. லக்கி கண்ணா வீல் முட்டையா, வீல் முட்டை நம்ம சேர்க்குறோம்ல. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி கரெக்டாக. ஆமாம் சே கடவுள் கடவுள் இப்போ அந்த பொம்மை தலையில் இதை கட்டி விட்டு தூக்கி போட்டால் அந்த பேராசூட்லேருந்து சோல்ஜர் மாதிரி. இந்த மாதிரி கீழே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16 வெரைட்டிஸான பனானாஸ் இருக்குமா. பனானா வேல்டுன்னு சொல்லலாம். நாட்டுப்பழம் இதுதான் மதுரை ஒரிஜினல் நாடு. நேந்திரம் இது கேரளா கிடையாது, இது நேந்திரம் சத்தியமங்கலத்தில் வந்து உடம்பு கெடுதி. ஆனால் மறுபடியும் இப்படி தான் பழுக்கிக்கணும். ரூமில் அடைச்சி எருவாட்டு போக போட்டு புகை வராமல் அடைச்சிடணும். இப்போ பார்த்தோம்னா நம்ம பிரேமலாஸில் அல்வா சாப்பிட்டுட்டு வர வழியில தான் பார்த்தேன் ஒரு ஐயா கடையை போட்டு உட்காந்து. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செகண்ட் ஹேண்டாக இருக்கட்டும், பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக பெரியார் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம நிறையா புக்ஸை பார்க்கலாம். Hi there, I am Hami and welcome back to Madurai's the one and only Vishal De Mall. வேற மாதிரி அதுக்கு மேலே தானே ஃபுட் கோர்ட்டு. அதுக்கு மேலே அது பெரிய மாதிரி இருக்குண்ணா. இது வந்து ஃபெஸ்டிவல் தக்கன மாற்றிக்கிட்டே இருப்பாங்கண்ணா. Hello, this is Hami and welcome back to Madurai's 10 Pillar Street 10 தூண் சந்து. சரி, இவ்வளோ உயரம் 20 அடி உயரத்தில் 5 அடி அகலத்தில் தெரு ஃபுல்லாமே எவ்வளோ உயரத்தில் இருக்கோ அதே உயரத்தில் கீழே இருக்கும். அதுக்கு கீழே எப்படி வந்துச்சுன்னு தெரியல. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ரைட் பார்ப்போம். ஓகே.